மாத்தி யோசி, உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஆடியோ தொடர். இந்த மாத்தி யோசி அப்படிங்கிற வார்த்தை எனக்கு அறிமுகமானது வந்து பாய்ஸ் திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு பாடல் தான். அந்த பாடலில் சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ், அதாவது வேர்வை தான் வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற கருத்தை அழகாக வலியுறுத்தியிருப்பாங்க. உண்மையிலே அது ரொம்ப அழகாகவும் இருக்கும், அந்த பாடல் அந்த திரைப்படத்தில் அந்த கருத்தை அவங்க சொன்ன விதம். இந்த தொடரில் என்னோட வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பாதை, அதில் கிடைத்த அனுபவங்கள், அதை நான் பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். நிச்சயமாக இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், அதுவும் நல்ல விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்பலாம். கடந்த 35 வருஷமாக என் வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவங்கள் கிடச்சிருக்கு. ஆனால் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நான் காலேஜு படிக்கிற நேரம் இங்கே பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் வந்து ஒரு முறை என்னை வந்து இங்கே பக்கத்தில் கும்பக்கரை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் உண்டு, அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அது வரைக்கும் வந்து எங்கள் அம்மா அப்பா அந்த மாதிரி ஃபேமிலியாக நான் போயிருக்கலாம். ஆனால் அவங்க கூட்டிகிட்டு போகும்போது அது கூட கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. எல்லாரும் பொதுவான இடத்துல குளிச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, உள்ளுக்குள்ளே ஒரு கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா அங்கே நல்லா சறுக்கி விளாட்றதுக்கெலாம் இடம் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டினாங்க. அதெல்லாம் காட்டும்போது எனக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ காலமாக வந்து குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே மாதிரி தான் சிந்திச்சுட்டு இருந்தேன். பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்களோ, அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்களோ, ஸ்கூலில் டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, அதை மட்டுமே கேட்டுட்டு அப்படியே அந்த கடிவாளத்துக்குள்ளே மட்டுமே தான் என்னோடய பார்வை இருக்கும். ஸோ அதை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த முறை இவங்க வந்து உள்ளுக்குள்ளே சுற்றி காட்டின இடங்கள் எல்லாமே எனக்கு புதுசாக இருந்துச்சு. அப்போ அதே இடத்துக்கு அவ்வளோ காலம் போனப்போ தெரியாத ஒரு விஷயத்த இவங்க கூட போகும்போது தெரிஞ்சுக்க முடிஞ்சப்போ எனக்கு அது கூட கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுத்தது. அதுக்கப்புறம் அதோட நிற்கலை, இன்னும் நிறைய இடங்களை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அப்போந்தான் பைக் ஓட்ட கற்றுக்கிட்ட நேரம். அப்போ பைக்கில் வந்து இந்தந்த ஏரியாவில் இங்கே இங்கெல்லாம் ஃபால்ஸ் இருக்குது, இங்கெல்லாம் வந்து நம்ம நல்லா குளிக்கலாம், இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு பல இடங்களில் கூட்டு போய் காட்டினாங்க. உண்மையிலே அது ரொம்ப ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது. அது வரைக்கும் ரொம்ப சோர்ந்து போயிருந்தேனா என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெகுலர் லைஃப் வந்து ரொம்ப சலிப்பாக இருந்தது. அப்படி இருக்கும்போது இதை மாதிரி பார்க்கும்போது கூட கொஞ்சம் உற்சாகத்தை கொடுக்கறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க எல்லாத்துக்கும் இதை மாதிரி நான் புதுசாக போன இடங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கும் அதை அறிமுகப்படுத்தினேன். ஸோ அது கூட கொஞ்சம் ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது. அப்போ அவ்வளோ காலமாக வந்து நம்ம அதை பெருசாக எடுக்கலை, அப்போந்தான் பெருசாக எடுத்தோம். ஸோ அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, இந்த உலகத்தை ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். இயற்கையோட அந்த சூழல் அந்த ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மலைகள், அந்த மலை, அந்த இதெல்லாம் வந்து ரசித்து பார்க்கும்போது அது வேற மாதிரி தெரிஞ்சது. அப்போந்தான் ஓஹோ, இப்படி ஒரு உலகம் இருக்குது, இந்த ரசித்து வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு அறிமுகமாச்சு. அன்று முதல் நான் வந்து இந்த பூமியை பார்த்த பார்வை வந்து மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து இந்த கொடைக்கானல் எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா தெரியும், அந்த கொடைக்கானல் மலைகள், அந்த ஊரில் இருக்க அந்த வீடுகளில் லைட்டு போட்டாங்கன்னா அது கூட இங்கேருந்து பார்த்தா தெரியும், டவர் எல்லாம் தெரியும். அப்போ கொடைக்கானலுக்கு பைக்கில் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருந்தேன். அதே மாதிரி பைக்கில் முதல் முறையாக கொடைக்கானலுக்கு போனப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ காலமாக வந்து நம்ம ஏதோ ஒரு வண்டிக்குள்ளே அடைஞ்சு போய் உட்காந்துருப்போம். சிலர்லாம் அந்த மலைகளில் ஏறும்போது வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இதை மாதிரி பைக்கில் போகும்போது அப்படியே அந்த குளிர் மேலே படும், திடீர்னு மழை பெய்யும், அதுக்கப்புறம் பார்த்தா அந்த காற்று குளிர் காற்றுல ட்ராவல் பண்ணும்போது கூட கொஞ்சம் அனுபவம் ரொம்ப ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் உட்கார்ந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு அனுபவம் வந்து ரொம்ப புதுமையாக இருந்தது. அப்போ எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் முதல் முறையாக நாங்கள் வந்து கொடைக்கானலுக்கு பைக்கில் தான் போயிருந்தோம். ஸோ சரி, எனக்கு கிடைச்ச அனுபவம் என்னோடய மனைவிக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி கூப்பிட்டு போயிருந்தேன்.
அப்போ என்னன்னா அந்த ஒவ்வொருத்தங்களும் வந்து இது மாதிரி காரில் போங்க, இல்லை இது மாதிரி ஏதோ ஒரு வண்டியில் மொத்தமாக போங்க அப்படின்னாங்க. இல்லை நான் வந்து ரசிக்க போகிறோம், எங்கெல்லாம் தோணுதோ அங்கெல்லாம் இறங்கி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அந்த சூழலை ரசிப்போம் அப்படின்னு. அப்போ என்ன ஒரு விஷயம் இதுலேருந்து தெரிஞ்சதுன்னா, நம்ம வந்து ரசித்து வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் நமக்கு வேறு மாதிரி தெரியும் அப்படின்னு. ரசித்து வாழும்போது நாம் நம்மளோட வாழ்க்கையை வந்து வாழ்வோம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் பலர் வந்து அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறது கிடையாது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சூழல் தான் என்னை முதல் முதல்ல மாற்றி யோசிக்க வச்சது. ஸோ அது வரைக்கும் வந்து இதை மாதிரி ஒரு எண்ணங்களோ பல இடங்கள் இருக்குது, போய் பார்க்கலாம், ரசிக்கலாம், அதை வந்து நம்ம மகிழ்ச்சியாக உள்வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லாமல் இருந்தது. ஸோ இதுதான் என்னோட தொடக்க புள்ளி. ஸோ அந்த பையன் வந்து அவனும் அந்த ரசனையின் அடிப்படையில் வாழ்கிறனால இப்போ அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அவன் என்னெல்லாம் சொன்னானா அதே மாதிரி இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் செட்டிலாக போகிறான். ஸோ அங்கே அவனுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ஃபோட்டோகிராஃபி அது இதுலேயே அந்த பையன் வந்து போயிட்டான். ஸோ அவன் அவனுக்கு அந்த பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற மாதிரி என்னோட வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணமாகவும் அமைந்தது. ஸோ இப்போ வந்து என்னென்னா, நம்ம வந்து வாழ்கிறோம், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோமா அப்படிங்கிறத நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் சுற்றி இருக்கவங்க எல்லோரும் என்னெல்லாம் எதிர்பார்த்தாங்களோ அவங்களோட எதிர்பார்ப்புகள்லாம் நம்ம வந்து நிறைவேற்றிடுறோம். நிறைவேற்றிட்டு எப்பயுமே ஒரு விஷயம் நம்மக்கிட்ட மிஞ்சுது, அது என்னன்னு பார்த்தா மன அழுத்தம். ஏன் இந்த மன அழுத்தம்ங்கிறது ஏற்படுதுன்னா, நாம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழும்போது நம்ம மனசு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே இது நமக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழாமல் நம்ம சுற்றி இருக்கவங்க உற்றார் உறவினர்கள் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம ஏதோ படிக்கிறோம், மார்க் வாங்குகிறோம், இதை மாதிரி இந்தந்த வேலைக்கு போகிறோம், இல்லை இந்தந்த நாடுகளுக்கு போய் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறோம், வீடு கட்டுறோம், இந்த அந்தஸ்துள்ள ஒரு குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுக்கிறோம், இப்படி தான் போகுது வாழ்க்கை. ஆனால் கடைசி வரைக்கும் அதில் நமக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. நமக்கு பிடித்த உணவுகள் முதற்கொண்டு நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை, நம்ம பிடித்த இடங்களுக்கு போகணுன்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் எல்லாரும் விரும்புகிற மாதிரி, அதாவது நம்ம சுற்றி உள்ளவங்க விரும்புகிற மாதிரி ஒரு வேலைக்கு போகிறோம், அவங்க எதிர்பார்க்குற மாதிரி பணம் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம், கை நிறைய பணம் வந்து நிறைய மக்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அந்த பணம் வந்து அவங்களுக்கு மகிழ்ச்சியை தருமா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. அந்த ஒரே ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க வந்து மாற்றி யோசிக்கலை. அவங்க சுற்றி இருக்கவங்க எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்களோ அதை மட்டுமே தான் நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராக மாறிடுறாங்க. ஸோ இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் அவஸ்தப்படக்கூடியதுக்கு ஒரே காரணம் பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க வாழ்க்கையை வாழாமல் இருக்கிறது தான். ஸோ அதான் நம்ம தான் பார்க்குறோமே பல திரைப்படங்கள் வாயிலாகவும் இதை வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. சந்தோஷ் சுப்பிரமணியம் அப்படிங்கிற படத்தில் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஜெயம் ரவியோட அப்பா அவர் நினச்ச மாதிரியே வந்து பிள்ளைய வளர்த்துருப்பார். ஆனால் என்னென்னா ஒரு வித்தியாசமாக அந்த பையனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்குங்கிறத தன்னோட நண்பர்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறத அந்த திரைப்படத்தில் காட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து பலரை போய் சேர்ந்தது காரணம் அவங்கள அவங்களே ஒரு கண்ணாடியில் பார்த்துக்கிட்ட மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தியது தான். அப்போ அது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி தான். ஏன்னா இங்கே இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் இப்படி தான் வாழ்கிறாங்கங்கிறத அந்த திரைப்படத்தின் மூலமாக வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ அது நிறைய மக்களுக்கு வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் அந்த படம் அவ்வளோ மக்களை போய் சேர்ந்துச்சு. இன்னும் பெரும்பாலான மக்களுக்கு வந்து தன்னோட பிள்ளைங்களை எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. இதில் பாவம், இதில் மாட்டிட்டு முழிக்கிறது அந்த பிள்ளைங்க தான். ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போய் ஹோம் ஒர்க்குன்னு கொடுக்குறாங்க, இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. எக்ஸாம்னு வாங்க, அடுத்து டியூஷன் வாங்க, அடுத்து தொடர்ச்சியாக அவங்ககிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க நிறைய மார்க் வாங்கினா மட்டும்தான் நீ வந்து வாழ முடியும், இல்லைன்னா நீ காலி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உண்மையிலே வந்து ஒரு ஸ்கூல் வந்து அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு உதவக்கூடிய ஒரு தளம்தாங்கிறது அந்த ஸ்கூலில் நடத்துகிறவங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிற பெற்றோர்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவங்க யாரும் மாற்றி யோசிக்கன்னு நினைக்காமல் இருக்கிறனால தான்
இன்றைக்கி பெரும்பாலான குழந்தைங்களுக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிக அளவில் இருக்குது. பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நாங்கள் எவ்வளோ மெனக்கட்றோம் அப்படிங்க, எனக்கு மட்டும்தான், அவனுக்கு என்ன, அவன் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய சொல்லிகிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு இதை மாதிரியெல்லாம் யோசிக்கவே தெரியாது. அவங்களுக்கு வந்து என்னென்னா, நமக்கு பிடிக்காத விஷயத்த பண்ண வைக்கிறாங்க, ஆனால் அது நம்ம அம்மா அப்பா தான் இதை பண்ண வைக்கிறாங்கங்கிறனால நிச்சயம் அது நமக்கு நல்லதுக்காக தான் இருக்கும். ஏன்னா அப்படி தானே சொல்லித்தரப்படுது, அப்போ எல்லாரும் இதை தானே சொல்கிறாங்க, அப்போ நம்ம நல்லதுக்கு தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விதியை நொந்துட்டு மனப்பாடம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஊருக்கு போகிறதுக்கு அந்த ஒரு நாட்டை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு மேப் இருக்குது அப்படின்னா, அந்த மேப்பை யூஸ் பண்ணி ஓகே இந்தந்த பாதையில் நம்ம போய்க்கலாம், இங்கெங்கே இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த மேப்பை வெறுமனே மனப்பாடம் மட்டுமே பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? இங்கே நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். திருக்குறள்ங்கிறது அது வாழ்க்கைக்கு உபயோகமான பல தகவல்கள் அதில் இருக்குது, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கங்கன்னு சொல்லிட்டு திருக்குறளை கொடுத்தா, அதை மனப்பாட பகுதின்னு வச்சுட்டு 2 மார்க்குக்காக அதில் என்ன கொடுத்துருக்குன்னே கடைசி வரைக்கும் தெரியாமல் அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு மறப்போம் மன்னிப்போம் மறந்துடுறோம். அதனால தான் என்னென்னா, ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது ஒரு திருக்குறளை கொடுத்துட்டோன்னா அது என்னென்னு இங்கே யாருக்கும் தெரியாது, அது அர்த்தம் தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி அர்த்தம் தெரியலைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திருக்குறள் கீழேயும் அதுக்கு விளக்கத்தையும் சேர்த்து தான் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அட்லீஸ்ட் இப்போயே தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு. அதிலே நம்ம வாழ்க்கையில் தேவையான அவ்வளோ விஷயங்களும் அதில் சில குறள்களே அடங்கிடும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற திருக்குறள்னால், யார் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம், அவங்க உண்மையிலே என்ன மனசு நினச்சிட்டு சொல்கிறாங்களோ அந்த உண்மையான மெய்யை அதை மட்டும் நீங்கள் பாருங்கள், பிரித்து பார்க்குறது, அதுக்கு பேர் தான் அறிவுன்னு. ஸோ அதை சிம்பிளாக சொல்கிறதுனா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ங்கிறது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து மனப்பாடம் பண்ணிடுறோம். மனப்பாடம் பண்ணிட்டு என்ன, நமக்கு அந்த 2 மார்க்கு தானே அந்த நேரத்தில் முக்கியமாக பட்டது, நமக்கு வேற தெரியாதுல்ல அது வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணக்கூடியதுன்னு மனப்பாடம் பண்ணிட்டு எழுதுறதுனால நம்ம எதை பார்த்தாலும் நம்பிடுறோம். காலத்துக்கும் இதான் நடக்குது. டிவியில் ஒரு விளம்பரத்தை பார்க்குறோம், அதில் அதுக்க பற்றி நமக்கு அடுத்த சிந்தனையே கிடையாது, ஏன்னா நம்ம பார்க்குறத அப்படியே உள்வாங்கிறோம். ஆனால் திருக்குறளில் சொல்கிறபடி நம்ம வாழ்ந்திருந்தோம் அப்படின்னா, அப்போ அதில் எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து பார்த்துட்டு அதை நம்ம கரெக்டாக உள்வாங்கிக்கும், அப்போ பிரச்சனையே இருக்காது. ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து அந்த ஒரு வே ஆஃப் திங்கிங் நமக்கு இல்லாமல் போனது தான் பிரச்சனையே. ஸோ எப்போ வந்து நான் அந்த மாற்றி யோசிக்க ஆரம்பித்தேனோ அப்போ எனக்கு எல்லாத்த பற்றினும் ஒரு தெளிவு ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ இந்த தெளிவு ஒவ்வொருத்தங்களுக்கு வராதது காரணம், அடிப்படையிலேயே வந்து நம்ம சூழல் நம்ம சமூகம் வந்து நமக்கு என்ன கற்பித்தது அப்படின்னா, ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் நமக்கு கற்பிச்சிருக்கு. அதாவது என்னென்னா, அப்படியே படிக்கணும், அப்படியே மனப்பாடம் பண்ணணும், அப்படியே மந்திரி சுட்ட கோழி மாதிரி அப்படியே அதை எக்ஸாமில் எழுதி விடணும், இது மட்டும்தான் ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு. அப்போ இதை மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க தெரியாமல் போயிடுச்சு. யார் எதை சொன்னாலும் நம்பிடுறாங்க. சரித்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஸ்கூலில் வந்து அதில் இருக்க வருஷங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லித்தர்றது தான் இருக்கிறதுலே பெரிய மன அழுத்தமாக இருக்குது பிள்ளைங்களுக்கு. அதை வந்து சரித்திரம் தெரிஞ்சுக்கங்கப்பா என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கதை மாதிரி அழகாக நமக்கு சொல்லியிருந்தா நிச்சயமாக அது வந்து நமக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கும். உதாரணமாக வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு, அதை வந்து ஒரு திரைப்படமாக வந்து வெளியிட்டாங்க. அதில் சிவாஜி கணேசன் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். அது வந்து கதையாக சொல்லும்போது அது நிறைய பேர் மக்கள் மனசில் வந்து பதிஞ்சுது. அப்போ சரித்திரம் தெரிஞ்சுக்கங்க, ஏன்னா அது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நமக்கு எதிர்காலத்தை நம்மளால் கரெக்டாக கணிக்க முடியும், நிறைய விஷயங்களுக்கு அதுதான் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மை கூட யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச்சு பார்ப்பாங்க, அந்த கிரிக்கெட் மேட்ச்சு பார்க்கும்போதே ஒவ்வொருத்தங்களோட சரித்திரம் தான் நம்ம பார்க்குறோங்கிறது அவங்களுக்கே தெரியறதில்ல. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புள்ளி விவரங்கள் போடுவாங்க, இந்த பர்டிகுலர் நபர் இத்தனை வருஷமாக விளையாண்டுருக்காரு, அவர் இவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு, இவ்வளோ செஞ்சுரி போட்டிருக்காரு, இவ்வளோ விக்கெட் எடுத்திருக்காரு, இப்படிங்கிற டீட்டெயிலை நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கோம், அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். பட் அதுவுமே ஒவ்வொருத்தங்களோட சரித்திரம் தான். ஸோ அந்த சரித்திரத்தை வச்சு தான் இவர் வந்து நல்லா விளாட்றாரு, இவர் நல்லா விளாட்ல அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியும்.
இப்போ சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு சரித்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இவர் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட் பிளேயர், இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, நிறைய சாதனையெல்லாம் அந்த துறையில் புரிஞ்சிருக்காரு அப்படின்னு. ஸோ அப்போ என்னென்னா அந்த சரித்திரங்கிறதெல்லாம் நம்ம தேவையானதுக்கெலாம் இது மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்ன ஃபீல்டில் விரும்புகிறோமோ, ஒரு மியூசிக் நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அந்த மியூசிக் டைரக்டர் இது வரைக்கும் எத்தனை திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு, என்னென்ன படங்களுக்குலாம் இசையமைச்சிருக்காருன்னெலாம் கூட நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுருப்போம். ஒரு கதாநாயகன் அப்படின்னா அந்த கதாநாயகன் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கார், அவர் எத்தனை திரைப்படம் நடிச்சிருக்காரு, அதில் எந்தெந்த படம் நல்லா ஓடிச்சு ஓடலங்கிறது முறைக்கொண்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் இதுவும் அவங்களோட சரித்திரம் தான், அதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஆனால் ஸ்கூலில் வந்து இந்த மார்க்கு மார்க்குன்னு சொல்லிட்டு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதை மனப்பாடம் பண்ண வைக்கும்போது அது ஒருத்தங்களுக்கு முழுமை அடையாமலே போயிடுது. நான்லாம் வந்து ஸ்கூல் டைம்லேயே வந்து இந்த மாதிரி சிவில் அப்படின்னு சொல்லிட்டு சிவிலா சிவிக்ஸ் சம்திங் அந்த சட்டத்தை பற்றி எல்லாம் கொடுத்துருந்தது. ஒவ்வொருத்தங்களுக்கும் அடிப்படையில் என்ன உரிமைகள் நம்ம நாட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து ஸ்கூல் டைம்லேயே வந்து ஓ இவ்வளோ உரிமைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டனால எப்பயுமே எனக்கு அது உதவியாக இருந்தது. அப்போ தனி ஒரு மனிதனுக்கு எத்தனை உரிமை இருக்குன்னு தெரியும் போது அப்போ ஏதாவது ஒரு இடத்துல அதுக்கு எதிராக வரும்போது நான் தைரியமாக வந்து கேள்வியை கேட்பேன். ஏன்னா இதை வந்து நான் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஸ்கூலில் படிக்காத ஒரே காரணத்தினால. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்கு அடிப்படை பிரச்சனையை வந்து இதை மாதிரி நம்ம ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்காமல் பல தகவல்களை உள்ளே வச்சுட்டுருக்கு தான் இன்றைக்கி நம்ம நிம்மதி இல்லாமல் வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ முதல்ல நம்ம வந்து பக்கத்தில் இருக்கவங்க நம்ம சுற்றி இருக்க சூழல் வந்து நம்மளை எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அதை மாதிரி வாழ்கிறதுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த மாற்று சிந்தனை வந்து தேவைப்படுது. ஸோ நீங்கள் எப்போ மாற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த உலகமே வேறு மாதிரி தெரியும். ஏன்னா எனக்குன்னு ஒரு உலகத்தை நான் தான் உருவாக்கியிருக்கேன். முதல்ல எல்லாரும் போல் எல்லாரோட விருப்பத்துக்கு இணங்க சென்னையில் ஒரு கம்பெனி ஒன்றும் இல்லை, பல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு எனக்கு அது திருப்தியை தரலன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் ரிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஊருக்கே தேனிக்கே வந்துட்டேன். வந்துட்டு புதுசாக என்னோடய வாழ்க்கையை தொடங்கினேன். இப்போ இந்த முறை வந்து என்னென்னா எனக்கு பிடிச்ச துறையை மட்டுமே நான் தேர்ந்தெடுத்தேன். எனக்கு கம்ப்யூட்டர் ஃபீல்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதில் ப்ராப்ளம் வந்தால் சரி பண்ண தெரியணும்னா அதிலிருந்தே என்னோடய வாழ்க்கையை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக திருப்திகரமாக அந்த பிஸ்னஸை என்னால் பண்ண முடியுது. ஸோ பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது நம்ம அவ்வளோ விஷயம் அதை டீட்டெயிலில் அதை தெரிஞ்சு வச்சுருப்போம். அதை வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லும் போது அவங்களையும் நம்மளை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு அந்த விஷயங்கள் அமையுது. ஏன்னா பிடிச்சது தானே நம்ம ரொம்ப அழகாக சொல்ல முடியும். அப்போ அவங்களுக்கு வந்து ஓகே இந்த துறையில் வந்து இவருக்கு நல்ல ஞானம் இருக்குது, நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம இவங்ககிட்டே வந்து கேட்டுக்கலாம், இவங்ககிட்டே நம்ம பிஸ்னஸ் பண்ணிக்கலான்னு வர்ற அளவுக்கு அது காரணமாக இருந்தது. ஸோ எப்பயுமே வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது அவங்க வந்து அதில் மற்றவங்களை காட்டிலும் அளவுக்கு அதிகமான அளவுக்கு ஈடுபாடும் கொடுப்பாங்க, அதே நேரத்தில் அந்த துறையில் அவங்க நல்லாவும் வருவாங்க. ஆனால் நமக்கு பிடித்த விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தாமல் நம்ம சுற்றி இருக்கவங்க என்னவா நம்ம ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்றாப்புல நம்ம மாறும்போது நமக்குள்ளே இருக்க திறமைகள் அதில் வெளிக்கொண்டு வரவும் முடியறதில்ல. இன்றைக்கி இருக்க எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் இதை மாதிரி தான் போகணும் அப்படின்னு தான் வழிகாட்டுதுன்னு தவிர்த்து உனக்குள்ளே என்ன திறமை அதிகமாக இருக்குது அந்த திறமை பக்கம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் அதை பண்ணுறதில்ல. வேறு சில நாடுகளில் குழந்தைங்களுக்கு இருக்க உண்மையில் என்ன திறமை இருக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து கூட கொஞ்சம் அதுக்கு வேணுங்கிற இதெல்லாம் கொடுக்குறாங்க, அதை வளர்க்குறதுக்கான வழியை மட்டுமே பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் பல நாடுகளில் இருக்க அந்த எஜுகேஷன் சிஸ்டமை வந்து ரொம்ப நல்ல எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லிட்டு நமக்கே நிறைய தகவல் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இது மாதிரிலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து இது தான். ஸோ முதல்ல நாம் வந்து கரெக்டான பாதையில் தான் போகிறோமா அப்படிங்கிறத ஒரு தடவை திரும்பி இருந்து பாருங்கள். ஸோ இதை வந்து தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த தொடரை ஆரம்பிச்சிருக்கேன். நிச்சயமாக வந்து ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு தலைப்பெடுத்து அதை பற்றின டீட்டெயிலில் விவாதிப்போம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்று சிந்தனையை கொடுக்கும். உங்களுக்குள்ள என்னெல்லாம் குழப்பங்கள் என்னெல்லாம் மன அழுத்தங்கள் இருக்கோ
அதிலெல்லாம் இருந்து வெளியில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இந்த தொடர் உதவும் நம்பலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும்.